அனைவருக்கும் அன்பு வணக்கம். டைட்டில் பார்த்தோடனே சிரிக்காதீங்க, இது நான் கிளிக் பைட் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நிஜமாகவே இந்த சந்தேகம் கொஞ்ச நாளாகவே என் மனசுக்குள்ளே இருக்குதுங்க. சி, திமுகவை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியம் மிக்க கட்சி, பழமையான கட்சி. நான் ஒரு சில பேரை மாதிரிலாம் 50 ஆண்டுகள் பழமையான கட்சின்னு உளறி வைக்க மாட்டேன். இது 70 ஆண்டுகளை தாண்டி நிற்கிற கட்சி. விரைவிலேயே 75வது ஆண்டு விழாவை கொண்டாட போகிற ஒரு கட்சி. இன்றைக்கும் அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணா அவர்களோடும் கலைஞர் அவர்களோடும் அரசியல் பயணத்தை தொடங்கியவர்கள். அவங்கக்கிட்ட அரசியல் பாடம் படித்தவங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நாலேஜு, டேலண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் சமீபத்திய திமுக நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது, திமுகவுக்குள்ளே யாரோ ஒருத்தர் உக்காந்திங்கன்னு அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்காமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சரகர் சபதத்தை விட ரொம்ப வலிமையான ஒரு சபதம் எடுத்திருக்க மாதிரி தெரியுது. அண்ணாமலை அவர்கள், அவர் வந்து ஐபிஎஸ் வேலையை ராஜினாமா செய்கிறார், கிராமத்துக்கு வர்றாரு, விவசாயம் பண்ணுறாரு, ஆடு மாடு வளர்க்கிறார். கூடவே அந்த பகுதியில் இருக்க இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்காருங்க. அதுக்கப்புறம் பாஜகவில் சேர்கிறார், கொஞ்ச நாளில் மாநில கட்சித் தலைவர் பதவியும் கொடுக்குறாங்க. ஆரம்ப காலத்தில் அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமாக மரியாதையாக தான் நடந்து கொள்வார். இன்றைக்கும் அந்த மரியாதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு, அது வேறு விஷயம். இப்படி ஒரு மரியாதையோடு நடந்துக்கிறத பார்த்த உடனே எதிர்ப்பாளர்கள் பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, இவரை நல்லா ஏறி மேய்க்கலாம் அப்படின்ட்டு கண்ணாபினான் ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆட்டுக்குட்டி, அவர் ஆடு வளர்கிறார், ஸோ வாட், ஆடு மாடு வளர்க்குறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, அடுத்தவன் சொத்தை ஆட்டைய போடுறது தான் தப்பு. ஆனால் இந்த ட்ரால் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இவங்க தான் வந்து முற்போக்குவாதிகள், பகுத்தறிவாதிகள் அப்படின்லாம் வேறு சொல்லிப்பாங்க. தொழிலை வைத்து ஒருத்தரை அவமானப்படுத்துவது இதுதான் முற்போக்கா இல்லை இதுதான் பகுத்தறிவா? சரி, விடுங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு அவரை வந்து ஆட்டுக்குட்டின்னு ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? இன்றைக்கி திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி நிறைய பேர் அடிக்கடி சொல்கிறதுனா, அதை பாருங்க, இது திராவிட பூமி, டிஎம்கே ஏடிஎம்கே இது ரெண்டு தான், மற்றவங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு. ஆனால் அதிமுக அவங்க தான் வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்காங்க. எதிர்கட்சியோட வேலையை முழுசாக அவங்க செய்கிற மாதிரி தெரியலங்க. பல நேரங்களில் வாய் மூடி மௌனமாக இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எதிர்கட்சி வாயை திறக்கணுமோ, கோஷம் போடணுமோ, போராட்டம் நடத்தணுமோ அந்த இடத்துலையும் அமைதியாக இருக்கிறார்கள். சரி, அவங்க தான் எதிர்கட்சி வேலையை செய்யலை. அப்போ திமுக என்ன பண்ணணும்? இங்கே திமுக அதிமுக ரெண்டு தான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே வந்து அதிமுகவை எதிர்த்து இருக்கணும். ஆனால் அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத பற்றி திமுக மறந்துட்டாங்க போல இருக்குது. எல்லாமே அந்த பாஜக அப்படின்றத விட அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபரை எதிர்த்து தான் அவங்க அரசியல் பண்ணின்னுக்கிறாங்க. அப்படி குரோனாலஜிக்கலாக ஒவ்வொன்றா பார்ப்போமே. தஞ்சாவூர் மாணவி தற்கொலை, அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எப்படி திமுக கோட்டை விட்டாங்க அப்படின்னு. ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க கட்சிக்காரங்க தானே, நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஆனால் டிஃபென்சிவ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் முழு மூச்சாக இறங்கினார், நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடத்தினார். இது சட்ட போராட்டம்லாம் நடந்தது. அதில் நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்க. அப்போவும் நாம் சொன்னோம், இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் போகிறது சரியில்லை, அங்கேயும் வந்து இல்லை சிபிஐ விசாரணை தான் சொல்லிட்டாங்கன்னா அப்போது திமுக வந்து இதையோ கவரப் பண்ணுற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் சொல்லியிருந்தோம். பட்டு திமுக உச்சநீதிமன்றம் போனாங்க, அங்கேயும் இல்லை சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாரிதாஸ் அவர்கள் கைது, ரொம்ப 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 அவசரப்பட்டாங்க. பாருங்க, திமுகவில் வழக்கறிஞர் அணி அப்படின்றது பழமையான ஒரு அணி, எவ்வளவோ திறமை வாய்ந்த அட்வொகேட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கச்சே, இந்த பாருங்க, இது யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லலாம், ஆனால் இதை ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க. இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு நல்லா தெரியுது. அப்படி இருக்கச்சே, அந்த கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணதில் இவ்வளோ ஓட்டையா, என்ன ஒரு காமெடி! நீதியரசர் அவர்களே சுட்டி காமிக்கிறார், என்னங்க இது அப்படின்னு. எதுக்கு இந்த அவசரம்னு எனக்கு புரியல. இப்போது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போவாங்களா அப்படின்னு வேற ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. சரி, ரைட்டு, விடுங்க, இந்த மாதிரியே சாதகமாக பால் போட்டு அவர் சிக்ஸர் அடிக்க விட்டுருந்தாங்கன்னு அது யார் என்ன பண்ண முடியும்? மாரிதாஸ் அவர்களை தொடர்ந்து இன்னும் சில கட்சி நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டனர். எல்லாத்துலேயும் வந்து அண்ணாமலை அவர்கள் முன்னின்று ஒரு உரக்க சொல்கிறார், பாருங்க, தேசிய சிந்தனை உடையவர்கள் கட்சி நிர்வாகிகள் யாருக்கு எந்த ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் நான் முன்னின்று நிற்பேன் அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பித்தார். இதுதான் திராவிட பாணி அரசியல், இந்த மண்ணுக்கு இதுதான் சூட்டாகும். ஏன்னா திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டுமே என்னதான் வந்து தொண்டன் தப்பே பண்ணியிருந்தாலுமே, சரிங்க, அவன் குற்றவாளிங்கிறதை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும், லீகலி அதுதான் கரெக்டான பொசிஷன். ஸோ அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு தொண்டர்கள் பின்னாடி கடைசி வரைக்கும் நிற்பாங்க.
சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்கள் கட்சித் தலைவராக வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இங்கே பாஜக மேலே இங்கேன்னு இல்லை ஒட்டுமொத்தமாக தேசிய அளவிலேயே வந்து பாஜக மேலே இருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, பாருங்கள், தொண்டர்கள் தான் கட்சிக்காக வந்து எல்லாம் செய்யணுமே தவிர தொண்டர்களுக்காக கட்சி என்றைக்கும் முன் நிற்காது. கேரளத்தில், மேற்கு வங்காளத்தில், இதே தமிழகத்திலேயே கூட ஏராளமான தொண்டர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்காகலாம் பாஜக என்ன செஞ்சுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது. ஆனால் எல்லாத்தையும் ஓவர் நைட்டில் தொடர்ச்சி அறிஞ்சிட்டார் அண்ணாமலை அவர்கள். தொண்டர்களுக்காக, தேசிய சிந்தனை கொண்டவர்களுக்காக நான் முன்னிப்பேன் அப்படின்னு தைரியமாக வந்தவுடனே அது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஆயிடுச்சுங்க பாஜகவுக்கு. சரி, இந்த கட்சியில் சேர்ந்தால் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேகமாக வளர ஆரம்பித்திருக்கின்றது. ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லுங்கள், அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்க வச்சது, தொண்டர்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்ல வச்சதுக்கு காரணம் திமுகவுடைய நடவடிக்கைகள் தானே. அடுத்தது இந்த அயோத்தியா மண்டபம் விவகாரம். இதில் பார்த்தீங்கன்னா டக்டிக்கலாக ஆடினாங்க திமுக. இதில் அண்ணாமலை அவர்கள் முழு மூச்சாக இறங்கி இருந்திருந்தார் அப்படின்னா பார்த்தீங்களா, ஆரிய பார்ப்பன கட்சி அயோத்தியா மண்டபம் யார் பார்ப்பனர்களுடையது, அவங்களுக்காக முன்னிருந்து குரல் கொடுக்குறாரு பாருங்கோ அப்படின்னு கட்டம் கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் உமா ஆனந்தன் அவர்கள் அந்த பகுதி கவுன்சிலர் அப்படின்ற முறையில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தினார். அண்டு இது வந்து நீதிமன்றத்தில் போராட வேண்டிய விஷயம், அங்கே போய் போராடினாங்க. அவங்க தரப்புக்கு சாதகமாக, ஓரளவுக்கு சாதகமாக தான் நான் சொல்லுவேன், தீர்ப்பும் வந்துவிட்டது. சரி, இதுலேயும் வந்து இவங்க அண்ணாமலையை ட்ராப் பண்ணணும்னு நினச்சாங்க, அது முடியலை. அடுத்ததாக திமுக தன் மூக்கை தானே அறுத்து கொண்டார்கள். இன்றைக்கால நம்ம சூர்பனகை பார்த்தாங்களே அந்த மாதிரி, மதுரை மெடிக்கல் காலேஜ், அதில் வந்து மாணவர்கள் சரகர் சபதம் இந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு அவரை காத்திருப்பு பட்டியலில் அந்த டீன் அவர்களை வச்சாங்க. நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம், என்ன தப்பு பண்ணார் அவர், சமஸ்கிருதம் தடை செய்யப்பட்ட மொழியா? அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க சான்ஸ்கிரிட்டில் இருந்தது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது இங்கிலீஷோ சான்ஸ்கிரிட்டோ எதா ஒன்றா இருந்துட்டு போட்டாங்க, தடை செய்யப்பட்ட மொழி கிடையாது. நாளைக்கு ஒரு மாணவர் வந்து இல்லை இல்லை எனக்கு இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் ரெண்டும் வேணால், நான் பெங்காலியில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள போகிறேன் என்னுடைய தாய்மொழி, இல்லைனா என்னோடது வந்து கொங்கணி தாய்மொழி, நான் அதில் உறுதிமொழி எடுத்துக்கிறேன்னு சொன்னால் இவங்க என்ன சொல்லுவாங்க, தடை செய்யப்பட்ட மொழி கிடையாது, இது என்எம்சி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க ஒரு உறுதிமொழி, இந்த சரக சபதத்தையும் யாரும் இதுவரைக்கும் பேன் பண்ணவில்லை, பண்ணவும் முடியாது, அது வேறு விஷயம். அப்புறம் எதுக்காக அவர் காத்திருப்பு பட்டியலில் வைக்கணும், தேவையில்லாமல் அவசரப்பட்டு கையை சுட்டுக்கின விஷயம். இந்த மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் அவர்களை வந்து காத்திருப்பு பட்டியலில் வைத்தோன்றது, அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டோன்றது, அவர் ஏதோ விளக்கம் கொடுத்தார், மன்னிப்பு கேட்டார் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க, செய்திகள் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஒருவேளை தீக்கா மாதிரியான அமைப்புகள், நாங்கள் சரக சபதம் எடுக்கிறாங்களோ, சமஸ்கிருதம், இந்துத்துவா திணிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்களே அப்படின்னு ஏதாவது குரல் எழுப்புவார்களோ, போராட்டம் பண்ணுவாங்களோ, அதை ப்ரீ எம்ப்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களோன்னு சந்தேகமாக இருக்குதுங்க. ஒரு விஷயம் திமுக புரிஞ்சுக்கணும், திராவிடர் கழகம் இல்லை அதனுடைய தோழமை அமைப்புகள், அதனுடைய ஆதரவாளர்கள், இவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்தோ இல்லை வந்து அவங்க கருத்துக்கு பயந்தோ இவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இட் இல் சட்டன்லி பேக்ஃபயர் ஆன் தம், அதில் சந்தேகமே வேண்டாம். ஏன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, இப்போ சொல்லவா? சரி, தருமபுரம் ஆதீனம் அந்த விஷயத்தை எடுத்துக்காங்க. அந்த பட்டின பிரவேசம் அப்படின்ற விஷயம் 400-500 ஆண்டுகளாக இருக்கிற வழக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு அதுக்கு தடை விதிக்கணும் கேட்டால், இல்லை சில பேர் வந்து இந்த மாதிரி ஆட்சேபனை தெரிவித்தார்கள், வாட்எவர், இத்தனை வருஷமாக இல்லாத ஆட்சேபனை எதிர்ப்பு இப்போ ஏன் வந்தது? இதில் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் அவர்கள், அதுக்கப்புறம் தோல் தீர்மா, இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, மனிதனை மனிதன் தூக்கிச் செல்வது 21ஆம் நூற்றாண்டில் அப்படியா? அந்த மழை தண்ணியில் கால்படக்கூடாதுன்றதுக்காக ஷூ காலோட அந்த வரிசையாக இருக்கிற நாற்காலிகளில் அண்ணன் திருமா அவர்களை நிற்க வைத்து தூக்கிட்டு போனது, அது எந்த விதத்தில் சேர்த்தி அப்படின்னு எனக்கு புரியல. ஆனாலும் இந்த ஞாபகம், இது அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு கருத்து இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ வந்திருக்குதே, இந்த செலக்டிவ் ஞாபகம் எதனால், இதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு பின்னாடியும் தீக்கா இருக்கிறது, ஆனால் இப்போ அந்த பிரச்சனை வேறு மாதிரியாக போயின்னுக்குது. தருமபுரம் ஆதீனம் வந்து அந்த கவர்னர் சந்திப்பு அதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் அண்ணாமலை அவர்கள் கோதாவில் இறங்கிட்டார், நானே தோளில் சுமந்து செல்வேன், பாருங்கள் எங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குது, நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். இப்போ ஒரு தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர்
அவர் வந்து மக்களெல்லாம் தோளில் தூக்கிட்டு போகிறது இல்லையா, தொண்டர்களெல்லாம் ஒரு காலேஜ் எலெக்ஷன் எடுத்துக்காங்க, அதில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கே வந்து தோளில் தூக்கிட்டு போகிறதுன்றதெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம், இன்றைக்கும் நடக்குது அது. அப்புறம் இதுக்கு மட்டும் என்ன தடை? இன்றைக்கி திமுக கவனத்தில் எடுத்துக்கொள்ள தவறிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்க இங்கிலீஷ் சேனல்கள் தினமும் தமிழ்நாடு பற்றின நிகழ்ச்சிகள் அதில் வந்து இருக்குது. இந்த தருமபுரம் ஆதீனம் விஷயத்தில் டைம்ஸ் டவுன் சேனலில் ப்ரைம் டைமில் டிஸ்கஷன் நடக்குது. டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், அவர் வந்து மூத்த ஸ்போக்ஸ் பர்சன் திமுகவில் இருந்தவர், பதில் சொல்ல திணறாரு. கே பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி சொல்லியிருக்கார், இது வந்து அடிமைத்தனம்னு சொல்கிறாரு, இது சரியா தப்பா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு, அது அவருடைய கருத்து. சரிங்க, அவருடைய கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னா, பேச முடியல அவரால், திருப்பி திருப்பி இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காரு, அவர் கருத்து இவர் கருத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ரைட், அப்போ அவர் கருத்துன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தடை பண்ணியிருக்கீங்களே, அவர் அவர் கருத்தை ஏற்றுக்கிற மாதிரி அர்த்தமா அப்படின்னா பதில் சொல்ல முடியல. இப்படி நேஷ்னல் லெவலில் தினமும் தமிழ்நாடு பற்றின ஏராளமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது, எல்லாமே திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குன்றதையும் நம்ம பார்க்குறோம். என்னதான் நீங்கள் திராவிட மாடல்னு இந்தியா முழுக்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாலும் வெப்சைட்டில் தான், ஆனால் மக்கள் பார்க்கக்கூடிய சேனல்களில் வந்து இமேஜை ரொம்பவே டேமேஜ் ஆகினுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அப்போது யாரோ ஒரு ஸ்லீப்பர்ஸில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சந்தேகம் வரத்தானே செய்யும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை முதல்வர் வந்து ஒரு முடிவெடுப்பார், அவர்களுடன் நாங்கள் பேசுவோம். இப்போ மதுரை ஆதீனம் போர்க்கொடி தூங்கியிருக்கிறாரு, எனக்கு வந்து மிரட்டல் வந்துருக்குது, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுனுக்கிறாரு. பட்டின பிரவேசம் நடந்ததுன்னா நடந்துட்டு போட்டோம், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அரசாங்கம் அதில் மூக்க நுழைக்கணும்? இதுதான் சந்தேகத்தை எழுப்புகிறது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எவென்ச்சுவலி இந்த அரசாங்கம் வந்து ரைட்டு பட்டின பிரவேசம் நடத்தலாம், இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் வருவாங்கன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்போ என்னாச்சு, மதுரை மெடிக்கல் காலேஜில் அந்த டிஎன்ஏ ரீஇன்ஸ்டேட் பண்ணதாகட்டும், இல்லை தருமபுரம் ஆதீனத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதாகட்டும், எல்லாமே வந்து முன்பின் யோசிக்காமல் ஏதோ ஒரு முடிவெடுத்துப்பட்டு அதுக்கப்புறம் அதை கவர் அப் பண்ணுறதுக்காக என்னென்னயோ போட்டு உழப்பி சொதப்பி ஜாங்கிரி பிஞ்சி கடைசியில் மக்கள் கருத்துக்கு பணிந்து போகிற மாதிரி தானே ஒரு இம்ப்ரெஷன் வந்து நிற்குது. இதெல்லாம் திமுக நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆதீனங்களுடன் சந்திப்பு நடந்தது. இந்த TNHRNC அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் பாருங்கள், குன்றக்குடி அடிகளார்னு நினைக்கிறேன், அவர் வந்து இந்து அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு பாராட்டியிருந்தார், ரொம்ப சந்தோஷங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அவர் பாராட்டினதுனால இது மக்கள் ஆதரவு கிடைக்குமா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதானே முக்கியம். இது ரொம்ப வருடங்களாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க தப்பு இது தாங்க. யாராவது ஒருத்தர் வந்து பாராட்டிட்டார்னா அதை நம்ம பெருசாக போட்டுக்கிறது அப்படின்னு, பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அதான் முக்கியம். அந்த காலத்தில் சரோஜாதேவி, விஜயகுமாரி, கேஆர் விஜயா அவங்க காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற உலக பிரபஞ்ச அழகிகள் வரைக்கும் சினிமா நட்சத்திரங்களின் மீனி எழிலை போற்றி பாதுகாப்பது அது என்ன சோப்புன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் தட் இஸ் நாட் த மார்க்கெட் லீடர். என்ன காரணம்? நீங்கள் எத்தனை பிரபலங்கள் வேணாலும் சொல்லாங்க, இந்த சோப்பு தான் நான் போட்டு குளிக்கிறேன், இதனால தான் நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ வேணால் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த சோப்பை வாங்கி தேய்க்கிற காமன் மேன் அவன் என்ன முடிவுக்கு வரான்றதை பொறுத்து தான் அந்த சோப்போட வெற்றி தோல்வி மார்க்கெட் ஷேர் அப்படின்றது முடிவு செய்யப்படுகிறது. இப்போ அதில் இன்னொரு கருத்தும் அந்த HRNC ட்விட்டர் ஹேண்டலில் இருக்குது, இது ஆன்மீக அரசு, ஜனநாயக முறைப்படி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுகிறது. இது சட்டமன்றத்திலும் பேசியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்டுனா, அரசியல் சட்டம் மதச்சார்பற்ற அரசியல் சட்டம்னு சொல்லினுக்கிறோம், அரசு மதச்சார்பற்ற அரசாக இருக்கணும்னு சொல்கிறோம், அப்புறம் அது எப்படி ஆன்மீக அரசு ஆக முடியும்? ஆன்மீகம்னாலே மதம் தாங்க, மதம் இல்லாமல் ஆன்மீகம் கிடையாது. அப்போ இது மதச்சார்புள்ள அரசுன்னு அர்த்தமா? இல்லை இது ஒரு மதம் மட்டும் இல்லை, எல்லா மதத்துக்குமான அரசு, அதனால ஆன்மீக அரசு அப்படின்னு யாராவது முட்டு குத்தாங்கன்னா, மதச்சார்பற்ற அப்படின்னாலே ஒரு மதம் கூட அங்கே இருக்கக்கூடாது. அப்புறம் அது ஒரு மதமாக இருந்தானே நாலு மதமாக இருந்தானே, மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தையே கேள்விக்குரியதாகி விடுகிறது. ஏன் இப்படி போட்டு குழப்பின்னு இருக்கிறாங்க திமுகவில்? ஆன்மீக அரசுன்னு ஒருத்தர் சொன்னார்னா சரி சொல்லிட்டு போட்டோம், ரைட்டு, அவருடைய கருத்தாக இருக்குது. அதையே இவங்க ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ புரியுதுங்களா, திமுக பெரிய பதட்டத்தில் இருக்காங்க. அந்த பதட்டத்துக்கு முக்கிய காரணமே அண்ணாமலை அவர்கள் டே பை டே ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து வருகிறார். ஆனால் அந்த வளர்ச்சி அடைந்து வருகிறார்னு பார்த்து பதட்டம் அடைகிறாங்களே தவிர
எதனால் அவர் வளர்ந்து வருகிறார், அதுக்கு சாதகமாக நாமளும் வந்து பால் போட்டுனுக்கிறமே அவர் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அப்படின்றத பற்றி அவங்க ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும் நண்பர்களே, அண்ணாமலை அவர்கள் அந்த முதலமைச்சர் நாட்காரியில் ஒரு நாள் உட்காரத்தான் போகிறார், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அப்படி உட்காரும் போது அவர் பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி சொல்வதற்கு முன்னாடி திமுகவுக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்றதுன்றது தான் சரியா இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி வெற்றி அதில் பெரும் பங்கு திமுகவாக தான் இருக்கப் போகிறது. எப்படி பாஜகவின் வெற்றியில் அண்ணன் ராகுல் காந்தியோட பங்கை பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி. மீண்டும் அடுத்த வகையில் சந்திப்போம். வணக்கம்.